விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் தங்க அணிகலன்கள், சங்கு வளையல்கள், சுடுமண் உருவ பொம்மை, தண்ணீர் சேமித்து வைக்கும் குடுவைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து நடைபெற்று வரும் அகழ்வாய்வில் தற்போது சூது பவள மணிகள், தங்க அணியாளர்கள், செப்புக்காசுகள், தலையுடன் கூடிய தமிழ் காளைகள் உள்ளிட்ட 4600 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை பார்வையிடுவதற்கான பைப்பாற்றும் கரையும் வரலாற்று தடம், மாநில அளவிலான வரலாற்று மற்றும் தொல்லியல் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் துவங்கப்பட்டது. கண்காட்சியை தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ரிபன் வெட்டி துவங்கி வைத்தார். இன்று துவங்கப்பட்ட கண்காட்சியில் சுமார் 2600 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் மாநிலம் முழுவதும் நடைபெறும் அகழ்வாராய்ச்சி குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ராஜுக்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது, தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் அகழ்வாய்வு உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல்வர் அதிக கவனம் செலுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்றும், தற்போது வரை கீழடி மற்றும் வெம்பக்கோட்டை அகழாய்வு பணிகளில் அடுத்த கட்ட ஆய்வு விரைவில் துவங்க உள்ளதாகவும், தற்போது வரையில் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை பகுதியில் 4600 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் 2600 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விரைவில் அனைத்து பொருட்களும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அதில் காட்சிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெறும் கருத்தரங்கில் நம் முன்காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது குறித்து நமது நாகரிகம் குறித்தும் அறிந்து கொள்ள இந்த கருத்தரங்கம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன், நகராட்சி சேர்மன் பவித்ரா சாம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசினுடைய தொழில் துறை, அதேபோல் நம்முடைய மாவட்ட சுற்றுலாத்துறை, ராஜுக்கள் கல்லூரி, ராஜபாளையம் ஆகியவை ஒன்றிணைந்து வைப்பாற்றங்கரை நாகரிகத்தினுடைய கூறுகளை விளக்கக்கூடிய வகையில் அருமையானதொரு கருத்தரங்கினை இன்றைக்கு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய தொல்லியல் சான்றுகள், வரலாற்று பெருமைகள், இயற்கை செழிவு அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான கண்காட்சியும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான அது குறித்த விழிப்புணர்வினை பெறக்கூடிய வகையில் இங்கே அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதே போல் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், ராஜுக்கள் கல்லூரியினுடைய நிர்வாகம், அதில் இருக்கக்கூடிய வரலாற்றுத்துறை ஆகியோரும் அளப்பரிய பங்களிப்பினை இத்தகைய கண்காட்சிக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கும் வழங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 2.5 காலத்தில் தமிழ்நாட்டிலே அகழ்வாய்வுகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டும், அது கீழடியாக இருந்தாலும் புறணையாக இருந்தாலும் அல்லது வைப்பாற்றங்களில் அமைந்திருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை அகழ்வாய்வுகளாக இருந்தாலும் தமிழர் நாகரிகத்தை வரலாறுகளை எடுத்து இயம்பக்கூடிய வகையில் நம்முடைய தலைமுறைக்கு அறியக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான இந்த பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகிறது. சிறப்பான வகையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அகழ்வாய்வுகளில் ஏறத்தாழ நம்மிடத்தில் இப்போது 4000 மேற்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாகரிகங்களை அறிந்து கொள்வதற்கும் நாம் என்னவாக இருந்தோம் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கமும் இந்த கண்காட்சியும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. கீழடி அடுத்த அப்டேட் எதுவும் கீழடியில் அடுத்த கட்டமாக நாம் வந்து இப்போ இந்த ஏற்கனவே அகழ்வாய்வு குழிகளிலே ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க இருக்கிறோம். ஏற்கனவே அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு அருங்காட்சியகம் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர்களால். அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாய்வு குழிகளை மீண்டும் அகழ்ந்தெடுத்து, ஏன்னா ஏற்கனவே மூடியிருக்கலாம், சில இது திறந்திருக்கு நம்ம இதில் பண்ணியிருந்தது, அவற்றை சம்மந்தப்பட்டவர்களிடத்திலிருந்து அந்த நிலங்களை பெற்று அங்கே எல்லோரும் அந்த அகழ்வாய்வு குழிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு அருங்காட்சியகம் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்த கட்டமாக அந்த பணிகள் அங்கே நடைபெற்று நம்ம வெம்பக்கோட்டையில் அப்படின்ட்டு அடுத்து வெம்பக்கோட்டை அகழ்வாய்வுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்கற்காலத்தை சார்ந்து அதற்கப்புறம் வைப்பாற்றங்கரையில் நிலவி இருக்கக்கூடிய நாகரிகம் இவ்வாறாக இருந்தது. அது இந்த நிலவியலை மாத்திரமல்லாமல் நம்முடைய பண்டைய மண்ணுடவியல், நம்முடைய வரலாற்று வாழ்வியல் முறைகளை எடுத்து செல்வதாக இருக்கிறது. அந்த அகழ்வாய்வுகள் இன்னும் முடிவு பெறவில்லை. முடிவு பெறவிட்டதுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாம் எடுத்துச் செல்வோம்.